வணக்கம் மக்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பொதுமக்களாகிய உங்களது பல்வேறு புகார்களை அரசின் கவனத்திற்கு தீவிரமாக எடுத்துச் சென்று இயன்ற வரையில் அதற்குண்டான சரியான வழிகாட்டுதலையும் தீர்வுகளையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது நமது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-243-1136 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களது புகார்களை கடிதம் வாயிலாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கடிதம் வாயிலாக உங்களது புகார்களை எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 618 என்ற முகவரிக்கு உங்களது புகார்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்றைக்கு உங்களது புகார்களுக்குண்டான சரியான வழிகாட்டுதலை வழங்க நம்மோடு நமது அரங்கத்தில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவர், நிறுவனர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு அழகர் செந்தில் ஐயா அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் ஐயா அவர்கள், வணக்கம் சார். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர், வணக்கம் புகார் பெட்டி, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. உங்க பெயர், எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? என் பேர் ராசு, சிவகங்கை மாவட்டத்துல இருந்து மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க புகார் என்ன? அந்த ஐயா வக்கீல கேட்டா ஒரு சந்தேகம் கேட்கணும். கேளுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா, எங்க அப்பா பேர்ல எஸ்எல்ஆர் காப்பி இல்ல, எங்க அப்பா பேர்ல 7 சென்ட் இடம் இருக்கு. சரி. யூடிஆர்ல இருக்கு. பட்டா சித்தா எல்லாத்துலயும் எங்க அப்பா பேர்ல இருக்கு. சரி. ஆனா இந்த கம்ப்யூட்டர் பட்டா, கம்ப்யூட்டர் பட்டால மட்டும் அத 7 சென்ட் 3 இதா பிரிச்சு அத 3 சென்ட எங்க அப்பா பேர்ல நட்டமாகும். இன்னொரு 3 சென்டையும் இன்னொரு 1 சென்டையும் இன்னொரு பேர்லயும் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. ஏன்னா வந்து அந்த அவங்க ஏதோ ஒரு கேக்குற ஒரு ஒரு விசாரிக்கிறத வச்சு பொய்யான ஒரு தகவலை வச்சு தான் அதை பண்றாங்க அதை. ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ தாசில்தார்களை மனு கொடுத்தீங்களா? அது ஆடி ஓட்ட கொடுத்துருக்கேன். தாசில்தார்களை கொடுத்தீங்களா? தாசில்தார்கிட்ட கொடுத்து தாசில்தார்க்கு பதிலாக வரல. சரி. இது ஆர்டிஓ கிட்ட ஆடி ஓட்ட கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் ஒன்றும் பதில் வரல ஐயா. அந்த ஊராட்சி செயலாளர்களை கொடுத்தீங்களா? அந்த நம்ம ஊராட்சி கிட்ட. ஊராட்சினா? ஊராட்சி, நம்ம ஊராட்சி பஞ்சாயத்து பஞ்சாயத்து செக்ரட்டரி இருப்பார்ல, அவர்களை கொடுத்தீங்களா? இருக்கு. சரி, ஓகே. இதை மூணுத்தையும் ஒரு அந்த நகலெல்லாம் வச்சு கலெக்டர் கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. ஆமாம், கலெக்டர் கிட்ட கொடுங்க. இது மாதிரி வந்து நம்ம எஸ்எல்ஆர், யூடிஆர், பட்டா சிட்டாலாம் எங்கள் அப்பா பேரில் இருக்கு. இது வந்து தவறுதலாக வந்து கம்ப்யூட்டர்ஸில் லேட்டஸ்டாக மாறி இருக்கு, அதனால மாற்றி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க. இதை இவங்க கீழே கொடுத்த மனுவெல்லாம் வச்சு கொடுங்க. வச்சு கொடுங்க. ஆமாம், இது மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மீண்டும் புகார் படிக்க தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அழகர் செந்தில் ஐயா, இன்றைக்கு வந்து நிலம் கையகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு சில விதிமுறைகளை வகுத்திருக்கு, அது பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லு. அதாவது நாமளாவே நிலம் கையகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பிரிட்ஜ் ஒர்க்லாம் சென்னையில் நடந்திருக்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த பிரிட்ஜுக்கான கான்ட்ராக்டை போட்டாங்கன்னா
இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கான்ட்ராக்டரோ இல்லை கவர்மெண்ட்டோ வந்து அதை பற்றி லீஸ்டாக கவலைப்படுது இல்லை. முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் கான்ட்ராக்ட் மட்டும் தான் 2 இயர்ஸ் கொடுக்குறோம். இவங்க பொதுவாக கான்ட்ராக்ட் 2 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன போய் நீ அந்த வேலையை ஆரம்பிக்கும்போது, இல்லை நான் வந்து ஸ்டே வாங்குறேன்னு அந்த கூடிய தனியார் வாங்குவாங்க. அவங்க யாரும் எடுத்து சொல்கிறது கிடையாது. ஒருவேளை அப்படியே அவங்க கவனிந்தாலும் இந்த அரசு இல்லை ஒன்று ரெண்டு பேரோ இல்லைனா யாராவது ஒருத்தரவங்க போய் சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷம் இருக்கும். அப்போ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், திருப்பி ரீடெண்டர் இப்படி மக்களோட வரி பண்ணலாம் வேஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இதை வந்து நம்ம வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் வெளியிட்ருக்கு, சுப்ரீம் கோர்ட்டே முதல்ல ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 7 நடைமுறைகள் முன்கூட்டியே தகவல் தெரிந்து கொள்ளும்படி இருக்காங்க அப்படின்னு. என்னென்னா, ஆட்சேபம் தெரிவிக்கும் உரிமையின்படி நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிரான ஆட்சேபத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் கேட்க வேண்டியது அரசின் கடமை. நான் இதை எடுத்துக்கலாமா இல்லை ஏதாவது ஆட்சேபம் இருக்கா, அந்த வேலிட் ஆட்சேபனையானது அவங்க தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க போய் 1-to-1 அதை பார்க்கணும் அந்த நிலத்தோடைய ஓனரை. 2வது பாயிண்ட், நியாயமான முடிவுக்கான உரிமையின்படி நிலம் கையகப்படுத்தி எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நில உரிமையாளரும் தகவல் தெரிவிப்பது அரசின் கடமை. என்ன விஷயம் இது வந்து பப்ளிக், அது மெயினான விஷயம், எதுக்காக வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்ற முடிவை அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். அவங்க வயசானவங்களை இருக்காகட்டும், வேறு லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்க பாஷையில் எடுத்து சொல்லணும். 3வது, பொது பயன்பாட்டுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. பொது பயன்பாடு சொல்லிவிட்டு தனியாருக்காக எடுத்து ஒரு கார்பரேட்டுக்காக ஏதாவது சொல்லிவிட்டு ஏமாற்றி அவங்கள்ட்ட கொடுக்கூடாது. ஸோ அதனால் வந்து இது பொது பயன்பாட்டுக்கான கையகப்படுத்தின்படி பொது பயன்பாடுகளாக தான் நிலம் கையகப்படுது என்று நில உரிமையாளருக்கு விவரிக்க வேண்டியது அரசின் கடமை. 4வது, நியாயமான இழப்பீடுக்கான உரிமையின்படி நில உரிமையாளருக்கு உரிய இழப்பீடோ அல்லது மறுவாழ்வு, ஏன்னா அவங்க இங்கே வந்து புலம்பெயர்ந்தாலும் அவங்க எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க அந்த உறுதி அளிப்பது அரசின் கடமை. அடுத்து, திறமையான விரைவான நடைமுறைக்கான உரிமையின்படி நடைமுறைகளுக்கான உரிய காலவரையறைக்குள் நிலம் கையகப்படுத்தும் பணியை அரசு மேற்கொள்ள வேண்டும். அடுத்து, இறுதி முடிவுக்கான உரிமையின்படி நிலம் கையகப்படுத்துதல் நடைமுறைகளுக்கான இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என 7 நடைமுறைகளையும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்துள்ளது. இதில் ஏதாவது ஒரு உரிமை அவங்களுக்கு போய் சேரலாம், அந்த இதை வந்து யாருமே சரியாக பண்ணல, அந்த ஒர்க் பண்ணல, தெளிவாக கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த விஷயத்துக்கான சொல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தை மீறினா கூட அந்த சம்மந்தப்பட்ட நில உரிமையாளர் இவங்களுக்கு அந்த அரசை எதிர்த்து வழக்கு போடலாம் தொடரலாம் அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றத்தோட விஷயம். இது வந்து ஒருத்தவங்க யாரும் எஜுகேட் பண்ண அவசியமே இல்லை. இது உச்சநீதிமன்றம் சொன்னது சாதாரண விஷயம். இது ரெகுலராக பண்ணியிருந்தானா இந்த பிரச்சனை, உச்சநீதிமன்றத்தையும் போய் உச்சநீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சு வேணாம். சில சமயம் உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா கோர்ட் நேரத்தை வீணடிச்சுன்னு சொல்லி ஃபைன் போடுவாங்க. இதுக்கெல்லாம் ஃபைன் போட்டுடணும் உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் வந்து அன்றாட கடமைகளை தவறியதால் ஃபைலில் நிறைய கேஸ் ஃபைல் பண்ணோன்னே உச்சநீதிமன்ற தலைமை சூழ்நிலை ஆகிடுது. இது மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்குள்ள போதும். அதாவது என்னென்னா, இது ராட்டிஃபிகேஷன் என்டையர் சிஸ்டம்ன்ற மாதிரி ஆகிடுது, நாட் ஒன்லின்றது 1 பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இது இந்த இடத்துல இருக்குன்றதை நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். மக்கள் இதனால் என்னென்னா நல்லது நடக்கும். என்னென்னா, ஓகே எனக்கு இதெல்லாம் தெளிவாக ஆகிடுச்சு. இன்னொன்று, இது பப்ளிக்காக பண்ணது, இது வந்து டெவலப்மெண்ட்டுக்காக யாரும் தடுக்க முடியாது, கொடுத்துடணும். ஸோ அதுக்கான உரிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பல கேசுகள் வந்து தேவையில்லாமல் அந்த வழக்குகள்லாம் வந்து இனிமே வந்து போகாதுன்றது இந்த ஒரு ஆணை வந்து. இந்த பிறப்பாணை மூலமா இதுல இருக்கக்கூடிய மொத்த சந்தேகங்களும் கலைந்தறியப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம், புகார்பட்டி, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பெயர், எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? தஞ்சாவூர் மாவட்டம், திருவடிமருதூர் வட்டம், மேலமருத்துவப்படி கிராமம், அன்பு. சொல்லுங்க ஐயா, உங்க புகார் என்ன? மேடம், எங்க பகுதியில வந்து ஒரு 9 குளங்கள் இருக்கு எங்க கிராமத்துல. சரிங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா வந்து தூர்வாரப்படாம இருக்கு. இது கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, கவர்னர் வரைக்கும் மனு கொடுத்தாச்சு, டிஎம்எல் வரைக்கும் மனு கொடுத்தாச்சு, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்க பகுதியில வந்து குடித்தண்ணி ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. உப்பு தண்ணி வந்து பூமிக்கு அடியில கலந்து இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் வந்து கிட்னி பிரச்சனை நிறைய உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட 1700 வாக்காளர்கள் இருக்காங்க எங்க பகுதியில, யாரும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. விளங்குதையா, இந்த பொது பிரச்சனையை வந்து புகார் பெட்டிக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு மிகுந்த பாராட்டுகள். இதுல அடுத்த கட்ட நகர்வா என்ன செய்யலாம் அப்படின்னு அழகர் செந்தில் சார் உங்களுக்கு தெளிவா விளக்குவார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எந்த கரெக்டா அந்த அட்ரஸ் சொல்லுங்க சார். தஞ்சாவூர் மாவட்டம், திருவடிமருதூர் வட்டம். என்னங்க? தேனீக்கள் வளர்ப்பு பயிற்சியாளராக இருக்கேன், சமூக ஆர்வலராக இருக்கேன், இயற்கை வேளாண்மை பயிற்சியாளராக இருக்கேன். இல்லை, அதுதான் என்னென்னா, இன்றைக்கி ஒரு 10,000 மக்கள், 1,00,000 மக்கள் எடுத்துக்கிட்டானா, அதில் 1-2 மக்கள் தான் வந்து இயற்கையான, அதாவது ஹைப்ரிட் இல்லாத மக்களாக இருக்காங்க. இயற்கையான ஒரு உணர்வுகளோட, ஐயோ இப்படி நடக்குது, நம்ம சமுதாயத்தில் இப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க.
மெத்த படித்தவர்கள் கூட காரில் போகும்போது நமக்கு என்ன எவனா பண்ணிட்டு போட்டோம், நம்ம ஏன் எது கேள்வி கேட்டு கெட்ட பேர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டுகள், ஃபஸ்ட்டு நம்ம நாலேஜ் கொண்டு வரது. நானும் ஒரு சமூக ஆர்வலர் தான். நன்றிங்க, நன்றிங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இன்னொன்று விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு தேர்ந்த சமூக ஆர்வலர்ன்றது உங்களுடைய அந்த இதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றதுலேருந்து தெரியுது. என்னன்னா, நீங்கள் வந்து முறையாக ஒரு இடத்துமா கொடுத்துருக்கீங்க, ஆனால் எல்லாமே செவிடங்காத ஊதிய சங்கம் இருக்குது. கீழ்நிலை அரச ஊழியர்ல இருந்து மேல்நிலை அரசு அதிகாரி வரைக்கும் கொடுத்துட்டீங்க. தெரியுது. நம்ம ஒன்று நமக்கு சம்மந்தப்பட்ட என்ஜிஓஸ் ஏதாவது அப்ரோச் பண்ணி அதை தூர்வாரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ண கேட்போம். ஹெல்ப் பண்ணி கேட்டுட்டு அதே கவர்னர், அதே மாவட்ட ஆட்சியர், அதே எல்லாருக்கும் அனுப்பிச்சு, முதல்வர் இருந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம், பொதுமக்களாகி நாங்கள் எந்த கட்சியும் சாராதமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம காமிச்சு அனுப்புவோம். இதுவே ஒரு பெரிய பிளாக் மார்க் அவங்களுக்கு இது. ஃபஸ்ட்டு இது வந்து சாதுவான வழி. ரெண்டாவது, நீங்கள் வந்து நீதிமன்றத்தினாலனால இப்போ நான் எதுவுமே உங்களை வந்து நான் வந்து தூண்டக்கூடாது, தப்பு ஆகிடும். இந்த நீதிமன்றம் முடியட்டும், என்ன நல்லது பார்ப்போம். அவங்க உங்களுக்கு சாதமாக 99% முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நூதன போராட்டங்களை நம்ம அறிவிப்பாங்க. நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், கூட வந்து சப்போர்ட் பண்றேன். செய்தியை வந்து தலைமை இடத்துக்கு கொண்டு போகணும் ஐயா. நான் தலைமை செயலாளர்கிட்ட சொல்றேன் ஐயா, நான் தலைமை செயலாளர்கிட்ட பேசுவேன். பேசும்போது இந்த மாதிரி நீங்க தலைமை செயலாளர் அனுப்பிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு நகலை மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் வாட்ஸ்அப்ல நான் ஃபார்வர்ட் பண்றேன், தலைமை செயலாளர் நான் ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க அதை இதை மட்டும் ஈவினிங் முடிச்சோடனே அவங்களுக்கு அந்த ராஜ்டிவிக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்க நம்பர்ல வாட்ஸ்அப்ல அந்த புகார சம்பந்தப்பட்டதை அனுப்பிச்சு விட்றேன். யாரும் அனுப்பிச்சிங்க எல்லாத்தையும் அமைச்சிருக்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் நான். நோ நீட் டு வரி. அதை சமூக ஊடகத்துலையும் போடுறேன். இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோலாம் ஆகி கடைசியில் நீதிமன்றத்தை தான், எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை நாடணும்னா அப்போ அரசு அதிகாரிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு எது சம்பளம், இன்க்ளூடிங் கவர்னர் எது சம்பளம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கிராம நிர்வாக அலுவலர் வந்து கரெக்டாக பணி செஞ்சிருந்தாவே நாங்கள் இது வரைக்கும் போராட்டம். ஐயா, கிராம நிர்வாகம் செய்யலை, கவர்னர் செய்யலையே, ஏன் அதான் என்னோட கேள்வி. அனுப்பிச்சுட்டா முடியும்னா இவங்க எல்லாம் போஸ்டிங் வேணாம் நம்ம நேரம் ஒரு போய் சிஸ்டம்ல இருந்து அப்படியே மெயில் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா மேல்நிலை கவர்னர் லெவலில் இருக்கவங்களோ இல்லை சிஎம் லெவலில் இருக்கவங்களோ இல்லைன்னா சீஃப் செக்ரட்டரியோ அவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணலன்னா இதுக்கு செக் பாயிண்ட் சிஸ்டத்தை மாற்றணும். இவங்க சரியில்லைன்னா மூணு இவங்களுக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரமோஷன் சம்பளம் கொடுத்துறாங்கல்ல, தனியார் கம
மக்கள் எப்படி ஆஃப் பண்ணணும்னு மட்டும் தெரியுமே தவிர மக்களுக்கு எது நல்லது பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ இனிமே ஒரு ஒரு அரசு ஊழியருக்கும் 10% அகவிலை படிக்கிறது, 20% அப்படி கிடையாது. அவர் என்ன செய்தார், அவரோட அட்டரன்ஸ் என்ன, மக்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, அவர் அதனால் என்ன டெவலப் பண்ணியிருக்காரு, எவ்வளோ வருமானம் அரசு கேட்டிருக்காரு, மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காரு, இதை பேஸ் பண்ணி 30% கூட அகவிலை ஏறட்டும். அவரோட சேர்ந்து இன்னொருத்த வேலை செய்யறவங்களுக்கு இப்போ 30% ஏறும்போது மனசு வலிக்குது, மக்கள் ஒரு வேஸ்ட் ஆகுது. அதனால் செய்வோம், வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் சரிங்களா. ஐயா, நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து இது போல் ஒரு ஒரு சமூக சிந்தனையாளராக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு பிரச்சனையை வந்து முன்னெடுத்து வைத்திருக்கிறீங்க. நிச்சயமாக ராஜ் நியூஸின் வாயிலாக உங்களது இந்த புகாரை நாங்கள் தலைமைச் செயலகம் அளவிற்கு எடுத்து செல்கிறோம். இதற்குண்டான சீக்கிரம் இதற்குண்டான தெளிவான தீர்வு கிடைக்க முயற்சி செய்கிறோம். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அழகர் செந்தில் சார், இன்றைக்கு வந்து போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த போலீஸ்காரர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது தமிழக அரசால், அது எந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? நான் உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தில் வந்து முதல்வர் அவர்களை நான் வந்து பாராட்டுவேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே அன்சு கிடைக்குது, அப்படின்னு அந்த அன்சு பேக்கெட்டை எடுத்து சட்டமன்றத்துக்குள்ளேயே நுழைஞ்சவர். என்னதான் இருந்தாலும் ஒரு முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இந்த மாட்டெல்லாம் தள்ளிடணுமா அப்படின்னு நினைக்காம தமிழகத்தை காப்பாற்றணும் அவர் நினைச்சிருக்காரு.
ஸோ அதனால் முதல்வர்களுக்கு பாராட்டுகள். ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் இப்போ தலைமையில் பவர்ஃபுல்லாக இருக்கும் போதே இங்கே நிறைய அதிகமாகும் போது அது அவருக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தும். அப்போ முதல்வருக்கு தலைவனை ஏற்படுத்தலாமா என்னோடய கேள்வியை தான். அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தண்ணீர் பந்தல் தோக்கணும்னா எல்லா கட்சிகளும் எல்லா வட்டசேலும் எல்லா வார்டுமேலும் எல்லாம் போடுறீங்க. ஏன் இந்த விஷயத்தில் முதல்வருக்கு ஏன் கை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு என்னோடய கேள்வி. முதல்வர் இருக்கட்டும், இல்லை கூட்டணி கட்சி ஆகட்டும், இல்லை உதிரி கட்சி ஆகட்டும், லெட்டர் பேட் கட்சி ஆகட்டும், அவருக்கு முட்டு கொடுக்குற கட்சி ஆகட்டும், எல்லாமே ஏன் இன்றைக்கி வந்து வாய் மூடிட்டுருக்கீங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பெட்டிக்காரில் விற்கிறான், யாரோ ஒரு இந்திக்காரன் விற்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இது என்னோடய முழு முயற்சினாக சொல்லுவேன் நான். என்னென்னா ஒரு 5 வருட முன்னாடிலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்திக்காரன் ரோட்டில் கடையை வச்சுன்னு உட்காந்துருப்பான். நான் நிறைய எஃபர்ட் போட்டேன், நிறைய எனக்கு பிரச்சனை வருது, ஆனால் எனக்கு அதெல்லாம் கலைஞ்சு எடுத்தோம். ஆமாம், ஒரு சராசரி மனிதனால். ஆனால் நான் தனியாக போயிருக்கல, உணவு பாதுகாப்புத்துறை இல்லை, 1-2 நல்ல அதிகாரிகள், போலீஸ் காலத்தில் நல்ல நல்ல அதிகாரிகள் சப்போர்ட்டில், பெரிய பெரிய அதிகாரிகள். இன்றைக்கி இருக்க கோயம்புத்தூர் கமிஷனர் பாலகிருஷ்ணன் சார் வந்து இங்கே ஜாயின் கமிஷன் ஆர்த்தாந்தார், பர்ஃபெக்டாக அடிச்சார், சொல்லி அடுத்த நிமிஷம் அந்த கடை இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில நல்ல காவலர்கள் மட்டும்தான் அது நான் எந்த தகவலை கொண்டு போனேன். அந்த மாதிரி பண்ணும்போது இன்றைக்கி நான் இவங்களுக்கு சொல்லக்கூடியது, போலீஸுக்கு பயிற்சியெலாம் வேண்டாம், போலீஸுக்கு பயிற்சியே தேவையில்லை, போலீஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாகுது. இதில் தலையீடுகள், அரசியல்வாதிகள் தலையீடுகள், சில வியாபாரிகள் தலையீடுகள் இப்படின்னு வரும்போது ஒன்று சில இடத்துல கையூட்டுகள், இதனால தான் அதை வந்து அழிக்க முடியலே தவிர, போலீஸ் ஆல்ரெடி பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்டு. ஆனால் இதில் என்னென்னா, எல்லா அரசு வாகன ஓட்டுநரும் கையில் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. எல்லா அரசு வாகன ஓட்டுநரும், அதுக்காக நான் 100% சொல்லலை, எல்லா அரசு வாகனம்னா அதில் வந்து குறிப்பிட்டு அதில் அடிமையானவங்க அதில் வந்து வச்சுருக்காங்க. இவங்க எங்கே வாங்குறாங்கன்னு கண்டுபிடிச்சாலே நீங்கள் குடம் எடுத்துடலாமே. நாமளாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு 100 கிலோ கைப்பற்றினேன்றாங்க, டன் டன்னாக வருது, 5,000 கிலோ 10,000 கிலோ ஒரு 100 லட்சம் கிலோ வருது. அது நீ 100 கிலோ பிடிச்சி கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம், அது அந்த பிடிக்கிற போலீஸ் பாராட்டுறோம். ஆனால் அந்த பிடிக்கும் போது அவன் யார் சப்ளை பண்ணுறான் அப்படின்னு அந்த 100 ஸ்டெச் எடுத்து போனால் ஒரு பெரிய குடம் லாக் பண்ணலாமா? கடந்த ஆண்டு பெரிய பெரிய ஆளுங்க லாக் பண்ணாங்களா? இன்றைக்கி அந்த கேஸ் என்னாச்சு? அந்த கேஸ் என்னாச்சு? எவ்வளோ பெரிய போலீஸ் இன்வால்வ் ஆனாங்க அதில், எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இன்வால்வ் ஆனாங்க, ஆனால் அவங்களாம் கைவிடுவாங்கன்னு ஒரு டைரி எழுதிட்டாங்கன்னாங்க. அந்த டைரி என்னாச்சு? ஏன் அந்த டைரியில் அப்படி விசாரிக்கல? ஏன் அந்த அதிகாரி மேலே வந்து பெரிய லெவலில் ஸ்டெப் எடுக்கல? ஏன் இன்னும் நீங்கள் தீவிரம் விசாரிக்கல? நான் ஒரு இடத்துல பிடிக்கும் போதே ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் இந்த கடையை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா எங்கள் ஐயா வந்து இங்கே தான் வாங்குவார், ஒரு காலத்தில் ஐயா வந்து இங்கே தான் வாங்குவார், எங்கே ஒரு முக்கியமான இடத்துல ரோட்டில் வச்சுருக்கேன் கடை, ஆனால் அந்த கடையை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லா கடையும் எடுங்கன்னா அது உங்கள் ஐயாவுக்கு அது வேணும்னா அந்த பையனை போய் அப்படியே உங்கள் ஐயா வீட்டில் வச்சுக்க சொல்லு, எடுத்து போய் உங்கள் ஐயாவுக்கு சரி பண்ணி கொடு சொல்லு, நடு ரோட்டில் வச்சுருந்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்றேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வருத்தன்னா, அதை கலையெடுக்கிறதும் போலீஸ்காரங்க தான், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் போலீஸ்காரங்க தான். அப்போ வந்து போலீஸுக்கு நீங்கள் பயிற்சியை கொடுக்க வேணாம், ஆல்ரெடி இருக்குது, இதில் யார் துணை போகிறாங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள், ஐஎஸ் இருக்குது, ஐபி இருக்குது, எல்லாம் இருக்குது, நோட் பண்ணி அவங்கள தயவுசெய்து நீங்கள் திருப்பி சொல்கிறேன், டெம்பரரி சஸ்பென்ஷனே கிடையாது, நிரந்தர பண்ணி நீங்கள் நிறைய பேர் அந்த வேலைவாய்ப்புலாம் வெயிட் பண்ணி பண்ணிங்களா 100% தள்ளிட்டு புதுசு புதுசாக எடுத்திங்கன்னா பயம் வரும், தப்பு பண்ணால் அரசு வேலை போயிடும்ன்ற பயம் வந்தால் கண்டிப்பாக இது முற்றுப்புள்ளி வரும். இல்லைன்னா இந்த பாட்டில் எடுத்து இந்த ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இதை உடச்சிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டே வேண்டுதான். போலீஸ் பயிற்சி, ட்ரைனிங்கு, தடுப்பு ஆலோசனை இதெல்லாம் கொடுக்க கொடுக்க என்னாகும், இந்த ஒரே கிளாஸ் தண்ணியை வந்து லீக் ஆகினே இருக்கும், நம்மளோட எனர்ஜி ட்ரைன் ஆகிடும். நிச்சயமாக விளங்குது. அதாவது இப்போ பொதுமக்கள் வந்து நிச்சயமாக இதிலிருந்து நிறைய பேர் போதை பழக்கவழக்கத்துலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா இது முழுவதுமாக கலைந்தறியப்படணும். அது கலைந்தறியப்படுவதற்கு இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அரசு வாகனம் யார் யூஸ் பண்ணுறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாமே கிடைச்சிடும். அது வந்து மிகச்சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு முன்னெடுத்து வைத்திருக்கிறீங்க. பார்ப்போம் அரசு எந்த அளவுக்கு இதில் துரிதமாக செயல்படுது அப்படின்னு. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் வணக்கம், புகார்பட்டி அறிஞர்து அழைக்கிறீங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர், எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? உலகநாதன், கும்பகோணத்துல இருந்து அழைக்கிறேன் சார். சொல்லுங்க, உங்க புகார் என்ன சார்? சார் கிட்ட பேசணும். நான் ஒரு தனலட்சுமி பைனான்ஸ் ஒரு பைனான்ஸ் கம்பெனில ஆன்லைன்ல பர்சனல் லோன் தராங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணேன். அவங்க எனக்கு ஃபீஸ், ஒரு டிடி எடுக்க ஃபீஸ், பார்ட்டி வர்றதுக்கு ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ்ன்னு ஒரு 60,000 ரூபாய் என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. மறுபடியும் போரே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்ன பண்ணலாங்கிறது ஒன்றும் ஐடியா எனக்கு புரியல. ஐயா வணக்கம், எவ்வளோ லோன் அமௌண்ட்டையாது? அவங்க 5 லட்சம் ரூபா உடனே வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க, எனக்கு 2 லட்சம் போதுன்னு சொல்லுங்க. நான் சரி, அவங்க வந்து சரி பரவாயில்ல, நீங்க 4,800 ரூபா ஃபீஸ் கட்டுங்கன்னு சொன்னாங்க. கட்டினேன் சார். மறுபடியும் நீங்க வந்து இன்சூரன்ஸ் கட்டினாதான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கட்டினேன். சொன்னாங்க உங்களுக்கு என்ன
நீங்க உடனே வந்து நம்ம அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க முதல்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுங்க. சரி சார். கம்ப்ளைன்ட் உடனே கொடுங்க. ஆ ஆமா அத வந்து ட்ராக் பண்ணுவாங்க எங்கன்னு. அந்த ட்ராக்கிங்கில் வந்து எங்கன்னு சில பேர் வந்து அவங்க அவங்க ஒரு ஆல்ரெடி சீட்டிங் பண்ண கேங்கெல்லாம் இருக்கும் அதில் அந்த கேங் கூட இருந்துச்சுன்னா அதை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. கேப்சர் பண்ணி அதை அந்த ட்ராக் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஆமாம் இது இது வந்து இது மாதிரி இதில் நீங்கள் ஆன்லைனில் எப்பவுமே நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பக்கா சீட்டிங்கானது இது. ₹2,00,000 போய் ₹60,000 கட்டிருக்கீங்களே. நிகழ்ச்சி கழித்தமைக்கு மிக்க நன்றி கங்காதரன் சார். நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இந்த ஆன்லைன்ல வந்து யாருமே வந்து எந்த லிங்க் வந்தாலுமே டச் பண்ணாதீங்க, ஆன்லைன்ல வந்து லோன் எடுக்காதீங்க, ஆன்லைன்ல விளையாடாதீங்க, அந்த மாதிரி நிறைய அறிவுறுத்தல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மக்கள் ஏன் தொடர்ச்சியா ஏமாறுவதற்கான காரணம் என்ன? மக்கள் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டங்களுக்கும் கவர்ச்சிகரமான ஒரு ஆசை வார்த்தைகளுக்கும் அடிப்படையக்கூடியவர்கள். இப்போ சப்போஸ் ஒரு 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 மெசேஜ் வருதுன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க மக்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு லிங்க் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போவாங்க. இதுமாரி ஒரு ஃப்ராடு வந்து ஏறக்குற சமீப காலமாக ஒரு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆன்லைன் ரம்மின் இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு நம்பர் இருக்கும், தவறுதெல்லாம் உங்களுக்கு 3,000 அமைச்சிட்டேன் சார், தவறுதெல்லாம் அமைச்சிட்டேன், தவறுதெல்லாம் வந்துடுச்சு, நீங்கள் அதை எனக்கு ரிப்ளை எனக்கு வந்து திருப்பி அமைச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி நீங்கள் திருப்பி அமைச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எல்லா பணத்தையும் அவங்க ஸ்வைப் பண்ணுறவங்க. அந்த மாதிரியான ஃப்ராடு இங்கே பெரிய ஃப்ராடு வந்துட்டுருக்கு. அதன் பிறகு ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு கொரியர் உங்களுக்கு வந்துருச்சிங்க, கொரியர் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணியிருப்பீங்க, பாஸ்போர்ட் எங்கே அப்ளை பண்ணுவீங்க, விசா எங்க அப்ளை பண்ணீங்கன்னா உடனே அந்த நெட்ஒர்க்ல அந்த நம்பரை ட்ராக் பண்றாங்க. சார் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விசா அனுப்ப போறோம், நீங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து ஒரு 5 ரூபீஸ் அனுப்புங்க, 10 ரூபீஸ் அனுப்புங்க, நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புறோம்னு. நீங்க அனுப்பிச்ச அத்த செகண்ட்ல உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதை ஃபுல்லாவே அவங்க ஸ்வைப் பண்ணி எடுத்துருவாங்க. இது வந்து பணம் அல்லாது ஓடிபி அனுப்புறோம், அதுக்கான நம்பர் சொல்லுங்க அப்படின்னு அப்படியே சொல்றாங்க. அப்படியே ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வருது. சப்போஸ் ஒரு தவறுதலான ஒரு ராங்கான ஒரு போன் வருதுன்னா நம்ம தேவையில்லாத டீடைல்ஸ் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ எங்க இருக்கீங்க, யாதா இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இது பண்றீங்க, என்ன அக்கௌண்ட்ல பேங்க்ல வந்து பேசுறேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஆஃபர் பண்ணிருக்கோம், இது மாதிரி வந்து கோல்டன் கார்டு ஆஃபர் பண்ணிருக்கோம், பெட்ரோல் கார்டு ஆஃபர் பண்ணிருக்கோம், நீங்க ஃப்ரீயா 10,000 ரூபாய்க்கு போட்டுக்கலாம், 20,000 ரூபாய்க்கு போட்டுக்கலாம், நீங்க வந்து இந்த கார்டை எடுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் அது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, ஓடிபி நம்பர். இப்போ இப்படியும் அது ஒரு பெரிய சீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2,000 ரூபாய் லோன் தரேன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் லோன் உடனே தரேன் உங்களுக்கு அக்கௌண்ட் லேட் ஆகிடும் சொல்லிட்டு அது ஒரு சீட்டிங் பக்கா சீட்டிங் நடக்குது. நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு 2,00,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 2,000 ரூபாய்க்கு 2,00,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கட்டுற வரைக்கும் விட மாட்டோம். 2,00,000 ரூபாய் அப்படி நீங்கள் கட்டலனா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவான். உங்கள் அம்மா அப்பா கடந்த வாரம் கூட ஒரு ஒரு தம்பதியில ஒரு கணவர் வந்து இது போன்ற ஆன்லைன் ரம்மியில விளையாடி தோற்று அவருடைய அவருடைய உருவத்தை வந்து மார்க்கிங் பண்ணி வச்சு அவர் உயிரிழந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்படி அப்பயும் ஒரு திட்டங்கள் பண்ணுவாங்க. நம்ம சர்க்கிள்க்கு ஃபோன் பண்ணி நம்மள அசிங்கப்படுத்துவாங்க. இது மாதிரி லோன் வாங்கிருக்காரு, நம்மள மார்க்கிங் பண்ண போட்டோ நம்ம கான்டாக்ட்ல எல்லா சிஸ்டத்துக்கு அனுப்புவாங்க. அதனால ஆன்லைன்ல வாங்குற லோன்ன்றது மிக மிகப்பெரிய அதை விழிப்புணர்வாக இருக்கணும். மக்கள் வந்து அதை வாங்கவே கூடாது. உங்களுக்கு பணம் லோன்ல வாங்கினோம்னா நீங்க நேரடியாக பேங்குக்கு போயிட்டு வாங்குங்க. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். சும்மா ஒரு ஆசையை வார்த்தைக்கு சொல்லுவாங்க, ஆனா நீங்க அதில் வந்து ஒன்ஸ் மாட்டிட்டீங்கன்னா இப்போ கடன் வாங்கி பெரிய அளவில் போயிடும். கையில் காசு இருக்கா அதை நம்ம செலவு பண்ணணும் அவ்வளோதான். இதுமாரி ஒரு கார்டு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டதோ இதுமாதிரி ஆன்லைனில் லோன் வாங்குறதோ மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். இதில் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். நிச்சயமா மக்கள் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் நம்மளால பார்க்க முடியுது. அதனால நீங்க ஏமாறுவது என்பது எல்லா தருணங்களையும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அப்படியே ஏமாந்துட்டாலும் இது போன்ற மார்பிங் புகைப்படங்கள் வந்தாலும் பயப்படாம இது குறித்து நீங்க காவல் நிலையத்துல புகார் தெரிவிக்கணும். அதை விடுத்து மாற்று சிந்தனையில யோசிச்சு உங்கள் உயிரை இழக்கக்கூடாது. ஏன்னா உயிர் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் குடும்ப நபர்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் உயிர் விலை மதிப்பற்றது. அதனால அதை பத்திரப்படுத்தி வையுங்கள். ஆன்லைன் மோசடிகளுக்கு ஆளாகாதீர்கள் என்று புகார்பட்டி வாயிலாக மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் வணக்கம், புகார்பட்டி யாருங்கிறது அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க சார், உங்க பெயர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? வணக்கம், நான் ராமன், சென்னையில அம்ஜிகர் இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க புகார் என்ன? எங்க புகார் வந்து எங்களுக்கு 6 கிரவுண்ட் எங்க அப்பா வீட்டுக்கு கட்டுறதுக்காக 6 பசங்களுக்கு வச்சிருந்தாரு.
அதுல வந்து ஹவுசிங் போர்டு ரோடு பர்பஸ்க்காக கிரவுண்ட் எடுத்துட்டாங்க. அதுல ஒரு கிரவுண்ட் எனக்கு நிக்குது, அங்க திருப்பி கொடுக்க சொல்லி நாங்க போராடுறோம். ஹவுசிங் போர்டுக்கு லெட்டர் எழுதணும், முதல்வர் சிஎம் செல்லுக்கு லெட்டர் எழுதணும். அவங்க சிஎம் செல் வந்து நீங்க ஹவுசிங் போர்டு கோயம்பேடு போய் பாருங்க, அங்க போய் பார்த்தோம். அங்க போனா அண்ணா நகர் கோயம்பேடு அண்ணா நகர் டிவிஷன்ல போய் பாருங்க, அங்க போய் பார்த்தோம். அங்க போனாக்கா தாசில்தார் ஆபீஸ் போறாங்க, அங்கேயும் போய் பார்த்தோம். தாசில்தார் ஆபீஸ் சர்வேயர் என்ன சொல்றாரு, ஹவுசிங் போர்டு சர்வேயர் கிட்ட சொல்லுங்க. அண்டா சர்வேயர் என்ன சொல்றாரு, தாசில்தார் சார் இப்படி எங்களை அலக்கழிக்கிறாங்க, அரசு பணி எதுவுமே நடக்கல, நாங்க தான் பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வழிகாட்டுதல கொடுப்பாரு. ஒருத்தர்ங்க டிவிஷன்ல போனா அங்க போனா இங்க போங்க சொல்லி இருப்பாங்க. நம்ம தலைமை செயலகத்துக்கு போங்க, தலைமை செயலகத்துல சிஎம் செல்லுக்கு லெட்டர் போட்டு மனு கொடுத்திருக்காங்க. சிஎம் செல்லுக்கு அது அது பரவாயில்ல, அது விடுங்க. இந்த ஹவுசிங் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு, ஹவுசிங் செக்ரட்டரி. ஆமா, எங்க தலைமை செயலகத்துல இருப்பாரு, ஆறாவது ஃப்ளோர்ல இருக்காரு அவரு, 5th ஃப்ளோர். ஆமா, அவர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. அவர் என்ன போஸ்ட் சார்? அவர் தலைமையில் செயலாளர், அவர் ஃபுல்லாவே ஹவுசிங் போர்டுக்கு செயலாளர் இருக்கார். அவர் செக்ரட்டரி, அவரு செயலாளர். ஆமா, ஹவுசிங் போர்டு. எஸ், அவர் கையில கொடுத்தீங்கன்னா அவரு ஃபார்வர்ட் பண்ணிடுவார், அந்த டிவிஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அப்படி வேலை முடியாத பட்சத்தில் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ண சொல்றேன் நான். ஐயா, இன்னொரு பாயிண்ட் இதுல, ஐயா இப்ப நீங்க ஒரே ஒரு என்ன பண்ணுங்க, நீ ஒரு லெட்டர் மட்டும் எழுதுங்க. என்னன்னா, தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுங்க, காப்பி 2 வந்து போட்டு சிஎம் செல் திருப்பி போட்டு, காப்பி 2 சிஎம் செல், காப்பி 2 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், உங்க சென்னை மாவட்ட ஆட்சியர், யார் எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட ஆட்சியர், அப்புறம் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு செக்ரட்டரி, இவங்க எல்லாருக்கும் காப்பியை போட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்க, முதல்ல கால் பண்ணும்போது லைனா நான் இங்க போனேன் அங்க அலைஞ்சேன் அங்க போன இங்க அலைஞ்சேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு ஒரு பாயிண்டா இது பண்ணுங்க. நான் இந்த மாதிரி இந்த இடத்துல அப்ரோச் பண்ண, இவங்க இங்க போ சொன்னாங்க, இவங்க இங்க போ சொன்னாங்க, இவங்க அங்க அலைய விட்டாங்க, இங்க அலைய விட்டாங்க. ஒரு மனிதனா நான் வரி கட்டிய ஒரு மக்கள் தான் முதலாளி என்று கூறும் நீங்கள் என்னை இப்படி அலையிடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு மட்டும் ஒண்ணு லெட்டர் எழுதி எல்லாருக்கும் பதிவு தகவல் அனுப்புங்க. எங்கேயும் போய் அலைய, நான் பல முறை சொல்லிட்ட மக்கள்கிட்ட, விஷயம் தெரிஞ்சவங்களும் விஷயம் தெரியாதவங்களும் போய் அலையிறீங்க. வேணா உங்களை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய கோடீஸ்வரனாவோ இல்லைனா பெரிய அரசியல்வாதியாவோ இல்ல பெரிய கார்ப்பரேட் முதலாளி இருந்தா தான் இவங்க பாப்பாங்க. நான் இல்லைன்னா நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க போய் நின்று 5 மணி நேரம் 4 மணி நேரம் காத்துக்கிறதுல பார்க்க தேவையில்ல. நீங்க பதிவு தகவலை போடுங்க, அதுக்கு நடுவில் ஒரு நம்பர் தர, இது வந்து டிஎன்பிஐ டிஎன்எஸ்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டோட டோல் ஃப்ரீ நம்பர், அதுலயும் உங்க புகார பதிவு பண்ணுங்க. 1800 599 6060 1800 599 6060 தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆன்லைன் கஸ்டமர் கேர், கஸ்டமர் கேரோட டோல் ஃப்ரீ நம்பர். சரியா? அதனால இது என்னன்னா, இவ்வளவு பேருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம, உங்களை எப்படி அவங்க வந்து மனசாட்சிகரமா அலைய விடுறாங்களோ, நிர்வாகத்துல ஐஏஎஸ் வரையும் இது மாதிரி கொடுத்துருக்கேன், தாசில்தார் போடுறாங்க அங்க போடுறாங்க, எங்களை விரட்டுறாங்க, இதுதான் நீங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்னே எழுதுங்க. எழுதி பதிவு தவாலை தலைமைச் செயலாளர் அனுப்பி கீழே காப்பி இவ்வளவு பேருக்கு போடுங்க. யா கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரலாம், என்ன ஏன்னு கேளுங்க. ஐயா உங்க நம்பர் கொடுங்களேன். என் நம்பரை வாங்கிக்கோங்க, இப்ப இது முடிச்ச ஓபன் பப்ளிக் இல்லாம உங்க நம்பரை கொடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இப்ப முடிச்ச உடனே உங்க நம்பர் இங்க வந்துடும், நான் உங்களை தொடர்பு கொள்றேன் உங்களுக்கு. உங்க பேர் சார்? என் பேர் அழகர் செந்தில். அழகனா? அழகர் செந்தில். சரிங்க, நன்றி. என்ன தலைவரா இருக்கீங்க? பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம்னு வச்சிருக்கையா? ஐயா நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இது குறித்து அழகர் செந்தில் ஐயா உங்ககிட்ட அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு பேசுவாரு. இதற்குண்டான நிச்சயமான ஒரு தீர்வு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அழகர் செந்தில் சார், இன்னைக்கு வந்து 40,000 ரூபாய் ஏடிஎம்மில் கொள்ளை, சப் இன்ஸ்பெக்டர் கைது, இது குறித்து கூடுதல் விவரங்கள். அரசு தான் மக்களை வந்து இந்த இது போன்ற நடவடிக்கைகள் செய்யாம காப்பாற்றணும், அதுல குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களை கைது செய்யணும். ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே சொல்லாடல், வேலியே பயிரே மேய்கிறது. அங்கே யாராவது திருட வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது காவல்துறை,
ஆனால் இவரே 40,000 ரூபா வழிப்பறி பண்ணுற வியாபாரிகிட்டன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் சொன்னால் கோவப்பட்டு சொல்லுவாங்க என்னன்னா, நான் இத்தனைக்கு போலீஸ்காரோட நண்பர், நல்ல நல்ல போலீஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் நான் சப்போர்ட் தான். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கக்கூடியவங்கள இன்னைக்கு ஒன்று ரெண்டு பேர் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு லிட்டர் பால்ல விரிவா பேசுவோம் சார். இது குறித்து நிகழ்ச்சியின் ஒரு அழைப்பாளர், வணக்கம், புகார் பற்றி அரங்கிருந்து அழைக்கிறீங்க. வணக்கம், வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் அடியக்க மங்கலம். இமாம் சொல்லுங்க ஐயா, உங்க புகார் என்ன? அதாவது இந்த நிலவெடுப்பு சம்பந்தமா சார் பேசுறாங்க, அழகு செஞ்சு சார் பேசினாங்கல்ல. ஆ சொல்லுங்க, கேக்குது. அதுல எங்க மாமா தாய் மாமாவோட இடம் ஒரு 9 செண்டு 1 செண்டு எடுத்திருக்காங்க நிலவெடுப்புக்கு. அதை வந்து டாக்குமெண்ட் இப்பதான் நாங்க அந்த கண்ணு அந்த இடம் எங்களுக்கு ரோட்டுக்கு போயிருக்கு, இப்பதான் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது முன்னாடி அந்த இடத்த எடுத்துட்டாங்க, அந்த இடத்த சப்டிவிஷன் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க போய் பணம் வாங்க போகும்போது 10 பேர் இருக்கும் போது பட்டால வந்து எங்க அவங்க அந்த 10 பேர் அப்பா தான் அப்பா பேர் எடுத்துன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எப்படி நம்ம பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி சப்டிவிஷன் பண்ணாங்க, அது பண்ண முடியுமா அப்படின்னு சாரத்தை கேட்கறேன் சார். இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட யார் இந்த தகவல் உங்ககிட்ட கொடுத்தது, யாரு யார் பேசினாங்க? தகவலே கொடுக்காத சார், பேப்பர்ல போட்டு ஒரு 5 வருஷம் மினி பேப்பர் இப்பதான் இடம் ஒரு ஆள் ஆக்கிரமிப்பு இடத்த வாங்கிட்டோம் சார். சரிங்க, அதுக்கு வந்து 9 செண்டுக்கு 10 பேர் வாரிசு, கமாலுவின் பேரு 10 பேர் கீழே வாரிசு. சரிங்க, கிட்டால வந்து கமாலுதீங்க மேல முகமது வந்து கமாலுதீங்க அப்பா. சரிங்க, அவங்க என்ன சொல்றாங்க, விவோ வந்து எல்லாம் அந்த ஆபீஸ்ல போய் எல்லாம் கையெழுத்து போட போயிட்டோம், போட்டாச்சு கையெழுத்து போட்டாச்சு. அந்த விவோ என்ன சொல்றாங்க, முகமது நத்தர் மகன் கமாலுதீன் இல்ல கிட்டால அப்படிங்கிறாங்க. சரிங்க, அதனால வந்து நாங்க 10 பேருக்கு சொல்லி நீங்க டாக்குமெண்ட்டுக்கு ஆன்லைன்ல ஏற்றி விட்டுருக்கோம், பட்டா டிரான்ஸ்பர் ஏற்றி விட்டுருக்கோம். சரிங்க, ஆனா சார் இப்ப நிலையில பணம் கொடுத்துட்டு மணி அவங்க அந்த இடத்த 3 செண்டு 1 செண்டு தனியா பிரிச்சுட்டாங்க சார், அப்படி பிரிக்கலாமா? இல்ல ஐயா, ஒரு நிமிஷம், நீங்க வாய்மொழி சொல்றீங்க, இதெல்லாம் டாக்குமெண்ட் பாக்கணும். ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஏரியா வருவாய் கோட்டாட்சி இருக்காங்க இல்லையா? ஆமா சார். அந்த வருவாய் கோட்டாட்சியை நீங்க தயவுசெய்து போய் பாருங்க, ஏன்னா அந்த தாசில்தார் விஏஓ எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல தான் வருவாங்க. ஆமா, வருவாய் கோட்டாட்சியிட்ட போய் நேரா நின்று இப்ப நீங்க சொன்ன விஷயங்களை நீங்க வாரில ஓரல சொல்லாம கைப்பட எழுதுங்க. ஐயா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் எங்களுடைய கமாலுதீன் யாரு, நான் யாரு, என்ன எங்களுக்குள்ள இருக்கு, எப்படி பிரிச்சுட்டோம், என்ன பெண்டிங் இருக்கு, இந்த 3 செண்ட் எப்படி வரும் அழகு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயில் கேட்டு அவர்கிட்ட அதை எழுத்து மூலமா கொடுத்து, ஐயா எனக்கு இதை கொஞ்சம் எழுத்து மூலமா எனக்கு பதில் கொடுங்க ஐயா அப்படின்னு கேளுங்க. ரெண்டாவது வந்து அதே மேட்டரை நீங்க நேராக கொடுத்துட்டீங்க, அதே விஷயத்த அதே வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்க பதிவு தவறு அனுப்பிடுங்க. உங்ககிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி வர சொல்லி சார் இதான் சார் பிரச்சனைக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஐயா நீங்க என்ன சொன்னீங்களோ எனக்கு அப்படியே எழுத்து மூலமா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு எழுத்து மூலமா கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி அவன் தரலன்னா அடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சந்தேகம் இருந்தது, நான் ஆடியோ கேட்டோம் வருவாய் கோட்டாட்சியை, அதை எழுத்து மூலமா கேட்டோம், எழுத்து மூலம் பதிவு கூப்பிட்டு தான் சொல்றாங்க, ஆனால் இங்கே எழுத்து மூலமா தர மாதிரி கேட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த திங்கட்கிழமை நடக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியை குறை தீர்க்கும் கூட்டம், அதில் வச்சு சொன்னீங்கன்னா அங்கே எல்லாமே அவங்க உட்காந்துருப்பாங்க, கூப்பிட்டு ஏன் நீங்க கொடுக்கலன்னு அங்கே கலெக்டர் டேட்டா கேட்டுருவாங்க. இது ஈஸியான வழி, நீங்க தேவையில்லாம கோட்டை கேட்டு பெருசா சுத்த வேணாம், முதல்ல இது பாருங்க, இது முடியலனா அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாடலாம். நன்றி, நன்றி. நிகழ்ச்சி கழித்தமைக்கு மிக்க நன்றி. சார், இன்றைக்கு வந்து 75 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு காவல்துறை புதிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது, அவர்களுக்கு உதவுவதற்காக. இதற்குண்டான டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதுல ஒரு லைன் விட்டுட்டோம், என்னன்னா இந்த மாதிரி 40,000 திருடுறாங்க போறாங்க வராங்கன்னு சொல்றாங்க இல்லையா, வழிப்பறி பண்றது, இல்லைன்னா அதாவது செக் பவுன்ஸ் கேஸ் வந்து அவங்ககிட்ட பஞ்சாயத்து பேசுறது, இந்த கட்ட பஞ்சாயத்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பேசுறது, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு காவல்துறை நண்பன்ற அந்த ஒரு எழுத்தை பொய்யாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ 1-2 பேர் ஆகி இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஊரில் அதாவது சொல்லுவாங்க சார் அங்கே ஒன்று இங்கே ஒன்று போலீஸ் இங்கே நடக்கதான் செய்யும், போலீஸில் நடக்கக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக காவல், காவல்னாலே வந்து கட்டுப்பாடு, அந்த இடத்துல வந்து நேர்மை கண்ணியம் அப்படி வரணும். அதில் அப்போ ஒரே ஒரு ஆள் கெட்டு போயிட்டாங்கன்னா அந்த 1 லிட்டர் பாலில் ஒரே ஒரு விஷயம் தான் சார் கலந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்து குடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் அதோடைய சமம் தான் இந்த விஷயங்களும். இப்போ மக்களில் 1-2 பேர் அங்கங்கே தப்பாக இருக்காங்கன்னா நீங்கள் சரி பண்ண முடியும், ஏன்னா மக்கள் எப்படி குணம் தெரியாது, அவங்க எதுக்கும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் வந்து அரசு துறை மக்கள்கிட்ட சம்பளம் வாங்கும்போது மக்களுக்கு பாதுகாப்பாகணும், அப்போ வேலி பயிரும் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஆனால் இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் சென்னையில் வந்து காவல்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னா 75 வயதுக்கு மேல் யாருக்காவது உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்லலாம், பாதுகாப்பு தேவை, நீங்கள் பயமாக இருக்கு தனியாக இருக்கீங்க, மருத்துவம் தேவை, மருந்து வாங்க முடியல, கை கால் உதறது, எழுந்திரிச்சு நீங்கள் வெளியே போயிட்ட முடியாது இருட்டில், மனநல ஆலோசனை தேவை, சட்ட ஆலோசனை தேவை, என்ன யாரும் என் வீட்டை கையகப்படுத்த பார்க்கலாம் இல்லை, என் அப்போ என் பிள்ளைங்க எனக்கு கண்டுக்கல, எந்த விஷயமா இருந்தாலும் பந்தம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தோட எப்படி வந்து பெண்களுக்கு காவலன் அப்படின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி பண்ணாங்களோ, இப்போ மூத்த குடிமக்களுக்கு பந்தம் அப்படின்னு ஒரு சென்னை போலீஸ் பண்ணியிருக்காங்க,
உண்மையில மனதால அந்த காவல்துறை வரவேற்கிறேன். இதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது, நீங்க போய் திருத்திருவா, நீங்க அலைய வேணாம், நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா கேட்டா போக தேவையில்லை. இந்த நம்பரை வந்து 75 மக்கள், அந்த 75 வயசு தான் குடிக்கணும் அவசியம் இல்லை, வீட்டில் இருக்க பேரம்பதிகள் பிள்ளைங்க கூட வெளியில் இருந்தீங்க, வெளிநாட்டில் இருந்தீங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க நம்பரை ஃபீட் பண்ணி கொடுங்க. என்ன அப்படின்னா 9 4 9 9 9 5 7 5 7 5. திருப்பி சொல்கிறேன், 9 4 9 9 5 7 5 7 5. ஐ ரிப்பீட் இன் இங்கிலீஷ், 9 4 9 9 5 7 5 7 5. 9 4 9 9 9 5 7 5 7 5. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன்னா, சில பேர் நோட் பண்ண லேட் ஆகும் வயசான காலத்தில், அதனால் இதை சொல்கிறேன். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாதுகாப்புக்கு கூப்பிடலாம், மருத்துவ ஆலோசனை கூப்பிடலாம், சட்ட ஆலோசனை கூப்பிடலாம், மனநல ஆலோசனை கூப்பிடலாம். இவங்க எல்லாமே உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பந்தம் அப்படின்றது சென்னை காவல்துறைக்கு ஒரு சல்யூட். நிச்சயமா மூத்த குடிமக்கள் நிச்சயமா இதுல அதிக பயனுறுவார்கள். தமிழக அரசுக்கும் நாம இந்த தருணத்துல நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். மிக்க நன்றி தமிழக அரசுக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம், புகார் பட்டி அறிஞர் அழைக்கிறீங்க. வணக்கம்மா, உங்க பெயர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து முதியோர்களை காக்கிறதுக்காக காவல்துறையும் தமிழக அரசும் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்தாலும் கூட நிறைய முதியோர் இல்லங்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய கவலைக்கிடங்களாக இருக்கிறது. இந்த உறுப்பு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு ஏதேனும் முன்னெடுப்புகள் இருக்கின்றன? இது எவ்ரி சிட்டிசன் இஸ் எ பிரைமரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஒவ்வொரு தனிநபரும் அடிப்படையில் சமூக ஆர்வலர்களை என்று உணர்ந்தால் ஒழிய தன் வீட்டு அருகாமையில் தனக்கு தெரிந்த ரோட்டில் பார்க்கும்போது இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பதிவு பண்ணலனா இந்த நாடு நாசமாகத்தான் போகும். அதனால் என்னென்னா எப்போவுமே நான் சொன்ன கண்மணி நடந்து ஒரு போதை பொழிக்கிறாங்க, பிளாஸ்டிக் கவர் விற்கிறாங்க, சண்டே ஆனால் போதும். இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா படித்தவங்க படிக்கிறவங்க எல்லாமே சொல்கிறேன், சண்டே ஆனால் போர் உள்ள பாருங்கள், லைனாக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர். சுகாதாரத்துறை அதிகாரிகளே கண்டும் காணாமல் இருக்கிறீங்களா, இல்லை கையொட்டு பெற்று விட்டீங்களா? போரூர் மட்டும் இல்லை, சென்னையில் எங்கே தான் சொல்கிறேன், பிளாஸ்டிக் கவர்னா மாற்று வழி என்ன, அரசு என்ன பண்ணுவோம், மஞ்சள் பை கொடுக்கணும் கொடுக்கல. ஸோ மஞ்சள் பையன் ஏற்படுத்த மாட்டேறேன், தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, ஃபைன் போடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வழி எங்கம்மானு கேட்டால் அவங்க பொலியூஷன் ரோல் ஓடுறாங்க. திரும்பியும் அம்பத்தூர்லேருந்து வந்து உட்காந்தாங்க மீட்டிங்க்கு, வியாபார சங்கம் சார்பாக போகிறேன், நான் என்ன கூப்பிட்டாங்க போகிறேன், கேட்டால் இல்லைன்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு அதுக்கு மாற்று என்று ஒன்றை உருவாக்கி விட்டு தான் உருவாக்கி விட்டு பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பப்ளிக் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இமீடியா ஃபைன் அபராதம் கேட்டால் என்னன்னா உங்க நல்லது தான் சொல்றவங்க விழிப்புணர்வு. அப்போ அதே அரசு ஊழியர்கள் பண்ற தப்புக்கும் அரசு அதிகாரிகள் பண்ற தப்புக்கும் அதே மக்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். என்னன்னா அவங்க கையில் ஒரு மிஷின் கொடுக்கணும், அவங்க கையில் ஒரு ஃபைன் போடுறதுக்கான பில் சலான் கொடுக்கணும். இவன் தப்பு பண்ண நீ போடுன்னு சொன்னோம்னா அப்பதான் இது சரியா வரும், இல்லைன்னா சரியா வராது. நிச்சயமா நிச்சயமா இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம், புகார் பட்டி அரங்கிருந்து அழைக்கிறீங்க. வணக்கம்மா, உங்க பேர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? என் பேர் விஜயாங்க, நான் திண்டுக்கல்ல இருந்து கூப்பிடுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க புகார் என்ன? மேடம், எனக்கு வந்து இந்த 1000 ரூபாய் பணம் வரவே இல்லை மேடம். நான் கணவனால கைவிடப்பட்டவ, பையனும் ஒரு பையன் இருந்தா கல்யாணம் பண்ணி தேனி விட்டுட்டு போயிட்டான். நான் என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது மேடம், தெரிஞ்ச வேலை வீட்டு வேலைக்கு அது இதுவும் போயிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரலன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம். நான் போறப்ப எல்லாம் பரிசீலனையில இருக்கு, பரிசீலனையில இருக்குன்னே சொல்றாங்க. திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் கூட போய் மனு கூட கொடுத்தேன் மேடம். நீங்க தேனியில உங்க சொந்த ஊர் தேனி, நீங்க வந்து இங்க குடுக்கறீங்கன்னா நான் இங்க திண்டுக்கல்லதான் மேடம் குடியிருக்கேன். கார்டு மாத்திட்டோம், மாத்தி எனக்கு அந்த பணம் வரல மேடம். உங்களுக்கு புண்ணியமா போது எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க மேடம். நிச்சயமா நிச்சயமா, உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு விளங்குது. அழக செந்தில் சார், இது குறித்து கூடுதலா என்ன செய்யலாம்? அம்மா நீங்க சொல்றது இப்ப இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அதுவா சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா விதவைகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் அது மாதிரி இருக்கவங்களுக்கு தனியாக அது ஒரு 1000 ரூபா அது கொடுக்குறாங்க. அது வந்து ஓஏபி ஓல்டேஜ் பென்ஷனு, அது இல்லாமல் விதவைகள் மரும உதவி தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த 1000 ரூபா சொல்கிறீங்களா, இல்லை மகளிர் உரிமை 1000 ரூபா சொல்கிறீங்களா? ஏற்கனவே நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி டிவியில். இப்போ இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. படிப்பறிவு இல்லாதவன் சார், எனக்கு எதுவும் தெரியாது ஐயா. செல் அம்மா சொன்னாங்க, அம்மா செல் நம்பர் நோட் பண்ணிக்கமா, படிப்பு தேவை. செல் நம்பர் ஒன்று, செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு பாதையில பசங்கிட்ட சொல்லுங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? என்ன சார் ரேஷன் கார்டு, ரேஷன் குடும்பட்டை இருக்கா? இருக்கு சார. நான் சொல்ற நம்பரை இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகல் ஏதாவது தம்பி தங்கச்சி அக்கா இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க, ஏமா எனக்கு இதை பண்ணி கொடுனா முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போக போகுது, அவ்வளவுதானே? 9 9
9 2 9 வாட்ஸ்அப்ல போட்டு விட்டு ஆயில் போட்டு விட்டு உங்க ரேஷன் கார்டு அட்டையில 9 நம்பர் இருக்கும் மேல. அந்த நம்பரை நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க 1000 ரூபாய் எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லு சொல்லி எங்க அரசு சொல்லிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப. சரியா? நன்றிமா. நிகழ்ச்சி கழுத்தமைக்கு மிக்க நன்றிமா. சார், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து நிறைய ரேஷன் கடைகளில் வந்து இந்த துவரம்பருப்பு பாமாயில் போன்ற விஷயங்கள்லாம் எப்போ போனாலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து நீடிக்குது. இது குறித்து புகார் தெரிவிக்க வேண்டிய எண்கள் என்னென்ன இருக்கின்றன, யாருக்கு புகார் தெரிவிக்க? இன்றைக்கி அரசு சொல்லியிருக்கு மே மாதத்துக்கு உண்டான துவரம்பருப்பு பாமாயில் எல்லா கடையிலையும் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு உறுதி செய்திருக்குது. இது எவ்வளோ? 418 கோடி 54 லட்ச ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து மதிப்பிற்கான கடைகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி, திருப்பி திருப்பி சொல்கிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இருக்கீங்க, ஐஏஎஸ் லெவலில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் நிறைய லெவலில் இருக்கீங்க, டெப்டி கமிஷனர் இருக்கீங்க, அதாவது இந்த ரேஷன் துறையில், சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷனில், நீங்கள் எல்லாம் தெருவா தெருவா போய் வெயிலில் அலைய வேணாம். உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்போ திருப்பி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரேஷன் கார்டு இருக்குன்னா உங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர் மூலமாகவோ இல்லை நீங்களோவோ யாரோ ஒருத்தர் அந்த ரேஷன் கார்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள். என்னென்னா ஒரு போர்டு வைக்கணும், இதுதான் ஸ்டாக் இருக்குது, இந்த ஸ்டாக் இவ்வளோ கை இருப்பு, இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு இருக்குது, இவ்வளோ பேர் கொடுத்தாச்சு, இவ்வளோ இருக்குன்னு சொன்னோம். இதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சாலே போதும். இதெல்லாம் கூட ஒரு அடிப்படையாக சாதாரண ஒரு பொது ஜனம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? ஏன் இதை வந்து அரசுக்கு கெட்ட பேர் உண்டாக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மெத்தனத்தை காட்டுறீங்க அப்படின்றத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். அப்போ ஒரு ரேஷன் கார்டுலையும் இந்த ஸ்டாக் இருக்குன்றது ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்படி அங்கே இருந்ததுன்னா அந்த இடத்துல புகார் எண்ணி ஏன் போட மாட்டேன்றீங்க? புகார் என்ன சொல்கிற மக்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1-1-9-6-7 நாலு நம்பர், 1-9-6-7 ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 044 அதாவது சென்னை பின்கோடு 044-2859-2828 044-2859-2828 அப்படி இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் சொல்கிறேன், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுடையது, அதாவது TNPDS 1800-4252-519 1-800-425-5901 தெரியாம அப்ப இவங்கள வந்து யாராவது ஒருத்தர் பொது மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ரேஷன் கடையை வெளியில வித்தாங்கன்னா கிரிமினல் ஆக்ஷன்ஸுக்கு மேல யாரையும் இன்னைக்கு எடுத்துக்கானா தெரியல. சோ இதெல்லாம் ஃபுட் செல் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் செக் பண்ணி இது அவேர்னஸ்க்கு அங்க போர்டு வைக்க சொல்லி ஐஏஎஸ் வலியுறுத்தணும். ஐஏஎஸ்க்கு தெரியலன்னா சீனியர் ஐஏஎஸ் வலியுறுத்தணும், சீனியர் ஐஏஎஸ்க்கு தெரியலன்னா என்னன்னா தலைமைச்சர் வலியுறுத்தணும். இவங்க யாருமே பண்ணனா எங்களை மாதிரி பொது ஜனங்கள் நாங்கள் வலியுறுத்திக்கிறோம். நிச்சயமா வந்து பொதுமக்கள் வந்து சார் சொன்ன நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா அது குறித்து புகார் தெரியப்படுத்துங்க. வரும் காலங்களில் அந்த புகார்கள் கலைந்தறியப்படும் என நம்புவோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம், புகார் பற்றி யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்க பெயர், எந்த மாவட்டத்திலிருந்து அழைச்சிருக்கீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, ஐயா இனிப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பெயர், எந்த மாவட்டத்துல இருந்து வச்சிருக்கீங்க? எம்பர் லிவிங்ஸ்டன் சார். ஹலோ, எம்பர் லிவிங் சொல்லுங்க. கேக்குது, எந்த மாவட்டத்துல இருந்து வச்சிருக்கீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க புகார் என்ன ஐயா? எது சம்பந்தமா அழைச்சிருக்கீங்க? ஐயா, பட்டம் அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, ஐயா நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. விட்டு டிவியை விட்டு வந்து தள்ளிவாங்க. பத்தாக அப்ளை பண்ணிருக்கேன் சார். மேல் மறுவீடு பண்ணி ஒரு வருஷம் 4 மாசம் இது எந்த வரையும் ஆக்சன் இல்ல. நேத்து கூட போயிட்டு வந்தேன். அது விஷயம் கேட்கலாம், டவுட். சரிங்க ஐயா, மேல்முடி பண்ணி வந்து ஒரு வருஷம் 4 மாசம் ஆகுது. ஒரு வருஷம் 4 மாசம் ஆகுது. ஆமா, அது வரைக்கும் பதில் இல்ல. போய் கேட்டா
போட்டிருக்கீங்க ஐயா, நீங்க பேசுறது ஒண்ணும் புரியல. நான் மீண்டும் தொடர்பு கொள்றேன் ஐயா உங்களை. ஐயா, நிகழ்ச்சி முடிஞ்சாதான் உங்களை தொடர்பு கொண்டு இது குறித்து விரிவாக கேட்டறிகிறோம் ஐயா. நிகழ்ச்சிக்கு அழைத்த மிக்க நன்றி. கங்காதரன் சார், உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இன்றைக்கு வந்து சவுக்கு மீடியா சிஓ சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசியதன் காரணமாக. ஆனால் இன்றைக்கு யூடியூப் தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா பைல்வான் ரங்கநாதன் போன்றவர்கள்லாம் நிறைய பெண்களை பற்றி அவதூறாக தொடர்ச்சியாக பேசிட்டே வராங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்கள சுதந்திரமாக சமூகத்தில் நடமாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது காவலர்களுக்கு அரசு துறை அதிகாரிகளுக்கு என்றால் மட்டும்தான் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? சாமானிய மக்களுக்கும் பெண்களுக்கும் இது குரல் கொடுக்காதான். இப்போ இன்றைக்கி சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக பல செய்திகளை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் அதில் ஆரம்பித்து யாரை குறைய ஒரு தொடர்ச்சியாகவே இந்த தமிழக அரசுக்கு எதிராக பல திட்டங்களையும் நம்ம கண்டரை பற்றி பேசியிருக்காரு, பேசி தான் வந்திருக்காரு. குற்றச்சாட்டுகளை பல இது பண்ணுறாரு. ஒவ்வொரு துறையிலையும் இவ்வளோ இவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்லி வெளிப்படையே சொல்லிட்டு வராரு. இப்போ கடைசியாக அவர் பேசுன இந்த போதைப் பொருளை பற்றிலாம் பேசினார். ஆமாம், இன்றைக்கி வந்து எந்த சூழ்நிலையில் போதைப் பொருள் இருக்குது, எப்படி இவங்க இதை ஒரு மிகப்பெரிய அளவில் மாஃபியாவை பண்ணுறாங்க எல்லாமே சொன்னார் அப்படின்னு சொல்ல, இந்த இதை வந்து வேணும்னு திட்டமிட்டா போட்ட வழக்கு தான் அவர் மேலே திட்டமிட்டு. பட் என்னென்னா அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யான்றதை முதல்ல ஆராயணும். முதல்ல சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா முதல்ல ஆராய்ஞ்சு அதன மாதிரி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான ஒரு என்கொயரிங்கை போட்டிருக்கணும். இது வந்து அவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டது. இது யாருமே ஒரு சாமானிய மக்கள் யாருமே கேள்வி கேட்க முடியாத நிலைமை தான் அது. அது வந்து நான் சர்வாதிகாரி, நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். சரி, ஓகே. அப்படி அந்த பெண்கள் அப்படி அந்த பெண்கள் வந்து அந்த பச்சை குத்து தான் அந்த பெண்களை யாருன்றது யாருமே சொல்லல. இது வரைக்கும் பெண்களை பத்தி தவறா பேசினாரு மட்டும்தான் ஒரு செய்தியை வெளியே பரப்புறாங்க தவிர, அவங்க யாரு, ஏன் அப்படி குத்துனாங்க, அது உண்மைத்தன்மை என்ன, ஒழுக்கன்றதை எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். காவல்துறை மட்டும் சொல்ல, அது நிதித்துறையா இருக்கட்டும், நிதித்துறையா இருக்கட்டும், வருவாய் துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மையா இருக்கணும். இது வந்து அப்படி அவர் தவறுலாம் சொல்லியிருந்தா சட்டப்படி குற்றம், அது சவுக்கு சங்கர் சட்டப்படி அது குற்றம், நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவர் மேல பல வழக்குகள் தொடர்ச்சியா ஒரு புகார்களை யாராரு இவங்களே செட்டிங் பண்ணி புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு குண்டாஸ் போடுற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து எல்லா மீடியாக்களுக்கும் வந்து ஒரு சர்வாதிகாரியா நடத்துகிற ஒரு சூழ்நிலை தான் அது. இனிமேல் யாருமே இந்த அரசாங்கத்தை பத்தி யாருமே குறை சொல்லக்கூடாது, அரசாங்கம் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். இல்லைன்னா குண்டாஸ் அடைப்போம்ன்றதுக்காக தான் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு அரைக்கோளாக நான் சொல்றேன். இதை வந்து உடனே வந்து ஆளுநர் மத்திய அரசாங்கம் அந்த குண்டாசை ரத்து செய்யணும். அவர் என்ன சொன்னாரோ அது உண்மைத்தன்மை ஆராய்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக உயர்நீதி மட்டத்தில் உள்ள ஒரு நீதிபதியை ஒரு கமிஷன் போட்டு அதை கண்டுபிடிக்கணும், உண்மைத்தன்மை ஆராயணும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கேலி குத்தா போயிடும் இந்த நாட்டில். ஏன்னா வந்து தடி இடத்துலாம் தமிழ்கடன் ஆயிடும் அப்படின்ற சூழ்நிலை வரும். நான் கேட்கிறேன், போதைப் பொருளை பத்தி அவர் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் போதைப் பொருள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இன்னைக்கு சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் போதைப் பொருள் இருக்கு, கஞ்சா இருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு நான் கேட்கிறேன், யார் காரணம்? அப்ப நீங்க சட்டத்துல கையெடுக்க நடவடிக்கை எடுக்கிறவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்க இது வரைக்கும்? ஏதாவது நடவடிக்கை எடுத்து கஞ்சாவை ஒழிச்சிருக்கியா? இப்ப ஏன் இவங்க கஞ்சாவுக்கு போறாங்களா? எல்லாம் டாஸ்மாக் போறது கிடையாது, டாஸ்மாக் கூட வருமானம் குறைஞ்சு போச்சு. இப்ப கஞ்சா அதிகமா போனதுனால அது ஏன் குறைஞ்சதுன்னு கேட்க சொல்லதான் கஞ்சான்றத ஒரு கொண்டு வராங்க, அப்பதான் இவங்க அங்க போறாங்க. இது வந்து குறைக்கணும்லாம் கிடையாது. நீங்கன்னா யாரு கஞ்சா வைக்கிறாங்களோ பிடிச்சாலே அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அவங்க யார் வைக்கிறாங்க, எல்லாரும் குண்டாஸ் போடு, நடவடிக்கை எடு. ஏன் இதுவரை எத்தனை பேர் நடவடிக்கை எடுத்திருக்க, எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வாயிலேயே பேசி விட்டுருக்காங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை அதிகாரிகள் இறக்கிறதே கிடையாது. அவங்க சும்மா வாயிலேயே பேசுறது அவ்வளவுதான். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அது குறைக்கணும். இது ஏன்னா எனக்கு 16-17 வயசு பசங்க, +1 +2 படிக்கிற பசங்க எல்லாருமே டாஸ்மாக் கூட போடுறதில்ல. இப்ப கஞ்சா பழக்கம் வந்தது மிகப்பெரிய அளவில் உயர்ந்துருச்சு. இதனால கொலை, கொள்ளை, திருடு, கற்பழிப்பு,
மிகப்பெரிய ஒரு ஒரு அராஜகமான சூழ்நிலை இருக்கு. அவங்க யாருக்கும் பயப்படுத்த கிடையாது கஞ்சா உட்காண்டவங்க. அதனால இது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய ஒரு அளவில் இதை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும். நீங்க சொல்றது என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நிச்சயமா வந்து சவுக்கு சங்கர் நிரபராதி என்கிற பட்சத்துல இது செய்த கைது நடவடிக்கை தவறுதான். பட் அவரு சரியா தவறான்னு வந்து காவல்துறை முடிவு செய்யட்டும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து சாமானிய பெண்களே அவதூறாக பேசக்கூடியவங்களுக்கு ஒரு யூடியூப்ல வந்து அதற்கான ஒரு சரியான வழி நெறிமுறையோ இல்ல அப்படி பேசக்கூடியவர்களை கைது செய்யவோ ஏன் யாரும் முனைப்பு? விரிவா பேசுவோம் நிகழ்ச்சியின் இறுதி அழைப்பாளர். வணக்கம், புகார்பட்டி யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, மாரி மாவட்டத்தில இருந்து அலங்காநல்லூர் அருகில் வந்து புதுப்பட்டி செல்வம் பேசுறீங்க மேடம். சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? நாங்க அண்ணன் தம்பி ஆறு பேர் மேடம். எங்க அப்பாவுக்கு வந்து ஆறு பையன் கூட்டுப்பட்ட இருக்க ஒரு வீடு நத்தம் பெரும்போது. சரிங்க. அதுல வந்து எனக்கு வந்து பாவ சீயா விட்டுட்டாங்க வாய்க்கிறால. அந்த வெள்ளிலையாவும் எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு வீட்டு வரி ரசீதையும் போட்டுட்டேன். விஓட்ட போய் எனக்கு என் பேருக்கு பட்டா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா தரமாட்டேன்றாங்க மேடம். நீங்க போய் பதிவு செஞ்சுட்டு வாங்கன்றாங்க. சார் வணக்கம், நீங்க வரி தானே கட்ட சொல்றாங்க, கட்டிடுங்க. வீட்டு வரி கட்டிட்டேன். ஆறு பேர்ல இருக்கு, என் பேர்ல வெள்ளில எழுதி கொடுத்துருக்காங்க மத்த அண்ணன் தம்பிய. சரி, இப்ப என் பேருக்கு தனிப்பட்ட விஓகில கொடுத்துருங்களா நீங்க? என்ன சார், விஓகில கொடுத்தீங்களா? சட்டப்படி தனிப்பட்டா பண்ண முடியும். விடுதலையாவோ பண்ணாம உங்களுக்கு சட்டப்படி உங்க மேல தனிப்பட்டா கொடுக்க மாட்டாங்க. இல்ல சார், அதாவது விடுதலையா ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு பவரா உங்களுக்கு பட்டா வாங்கணும்னா உங்களுக்கு பாக பிரிவினை பண்ணி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க அப்ளை பண்ண மாட்டேன்னு கிடைக்காது. அதே சார், பாக பிரிவினையில எனக்கு மட்டும் எழுதி வாங்கிக்கலாமா? எல்லாருக்குமே சேர்த்தா பிரிக்க முடியும், எல்லாருக்குமே சேர்த்தா பண்ண முடியும். எப்படிங்க சார்? நீங்க அண்ணன் தம்பிக்கு ஆறு பேருங்களா ஐயா? அதையும் பதிவு பண்ண முடியும். கூப்பிடுறேன். நிச்சயமா ஐயா, நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னு தனிப்பட்ட முறையில உங்களை தொடர்பு கொள்றோம். நிகழ்ச்சிக்கு அழைத்த மிக்க நன்றி. நன்றி சார். தொடர்ச்சியாக காலர்ஸ்க்கு உண்டான பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பொது பிரச்சனைகளுக்கும் தெளிவானதொரு தீர்வையும் வழிகாட்டுதலையும் வழங்கினீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்ற மிக்க நன்றி. நீங்களும் பொதுமக்களுக்கு தேவையான நிறைய டோல் ஃப்ரீ நம்பர், புகார் தெரிவிக்க உண்டான நம்பர்ஸையும் சொன்னீங்க. தேவையான விழிப்புணர்வை, குறிப்பாக நில அபகரிப்பு குறித்து தெளிவானதொரு வழிகாட்டுதலையும், என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்ற மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒருமுறை ஒரு சிறிய நினைவூட்டல். இந்த நிகழ்ச்சிக்கு அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள இயலாதவர்கள் உங்களது புகார்களை கடிதம் மூலமாகவும் தெரிவிக்கலாம். கடிதம் மூலமாக தெரிவிக்க ராஜ் நியூஸ் புகார்பெட்டி நம்பர் 32, போஎஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை 618 என்ற முகவரிக்கு உங்களது புகார்களை கடிதங்களாக எங்களுக்கு அனுப்புங்கள். நிச்சயம் உங்கள் புகார்களுக்குண்டான தெளிவானதொரு தீர்வை வழங்க நாங்கள் உங்களுடன் எப்பொழுதும் காத்திருக்கின்றோம். மீண்டும் புகார்பெட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.